வணக்கம் நேர்களை நேர்களை இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு அசௌகரியமான சூழ்நிலையில் அதாவது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இத அதாவது இந்த கோவிட் நைன்டீனுடைய பரபரப்பில் இந்த சூழ்நிலையில் நாம் குழந்தைகளை எப்படி பராமரிப்பது என்பது நமக்கு ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கின்றது என்றால் குழந்தைகள் பொறுத்தவரை குழந்தைகள் அதாவது பள்ளிக்கு செல்லவில்லை வீட்டில் இருக்கின்றார்கள் குழந்தைகள் அதே நேரத்தில் அவர்களுக்கு அது ஆன்லைன் அதாவது ஆன்லைனில் அவர்கள் கிளாஸ் எடுக்கின்றார்கள் அவர் எடுக்கும்போது அவர்கள் குழந்தைகள் பல மாதிரி அவர்கள் விளைவிக்கின்றார்கள் அதாவது குழந்தைகள் எடுத்துக்கணும் என்றால் சில குழந்தைகள் ஆன்லைனில் மிக கவனமாக இருக்கின்றார்கள் சில குழந்தைகள் நடத்தலமாக இருக்கின்றார்கள் நாம் இந்த குழந்தைகளை நாம் மிகவும் குழந்தைகளை கண்டிப்பாக இல்லாமல் சிறிது நாம் அதை ரிசபாக இருக்க வேண்டும் குழந்தைகளும் பேச வேண்டும் குழந்தைகளை பேசி அதுகளை நிதானமாக அவர்களை சம்மதிக்க வைத்து நாம் நாம் அதில் ஈடுபடுத்த வேண்டும் நாம் எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரத்தையோ அடிக்கவோ குழந்தைகளை அதாவது அதிகாரம் பண்ணவோ குழந்தையை மிரட்டவோ மிரட்டிய படிக்கவோ செய்யக்கூடாது குழந்தைகளை ஏன்னால் குழந்தைகளுக்கு அதாவது பேண்டம் அதாவது இந்த ஆன்லைன் சிஸ்டம் என்பது குழந்தைகளுக்கு ஒரு புது மாதிரியான ஒன்று இந்த புது மாதிரியான ஒன்றுக்கு அவர்களை உடலும் அவர்களுடைய மனமும் அவருடைய அறிவும் அவர்களுக்கு அதாவது அடாப்ட் பண்ணுவது நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அது உடலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறிவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சில ஆகும் சில பேருக்கு மிகவும் க கடினமாக இருக்கும் ஆகவே நாம் அதை மிகவும் நாம் அதை கண்டிப்புடன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த குழந்தைகளுக்கு நாம் அதை அவர்கள் அதுக்கு அதற்காக அது இஷ்டப்பட விடவும் கூடாது நாம் அதை முறைப்படுத்தி அவர்களுக்கு சொல்லி அவர்களை அன்போடு அரவணைப்போடு நாம் நாமும் கூட இருந்து தான் அந்த குழந்தைகளுக்கு நாம் பணியாற்ற வேண்டும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு அதாவது பெரியவர்கள் அல்ல குழந்தைகள் பள்ளியில் பள்ளிக்கு சென்றால் அவர் நண்பர்கள் இருப்பார்கள் ஏன்னால் ஏனென்றால் அது நண்பர்களோடு உலாவுகின்ற வயது அது நண்பர்கள் தான் முக்கியம் அதாவது பியர் குரூப் இருக்கின்றதே அதுதான் முக்கியம் என்று இருக்கின்ற ஒரு அவர்களுக்கு அந்த நண்பர்கள் இல்லாத ஒன்று அவர்களுக்கு பெரும் ஒரு லாஸாகவே ஒரு இழப்பாகவே இருக்கும் அந்த இழப்பில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் டிப்ரெஷன் என்று ஒன்று மன இருக்கும் மனச்சுமை இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவர்களுக்கு நாம் நமக்கு மட்டும்தான் இருக்க வேண்டியது என்ன முடியாது ஆகவே அந்த குழந்தைங்களுக்கு இதுபோல் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அதாவது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு இந்த அன் லாக்கில் வீட்டில் இருக்கிறதுனால வெளியங்கே போக முடியாது தான் இஷ்டப்படி இருக்க முடியாது தன்னை ஒரு 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 கட்டுக்கோப்பையில் இருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் நன்றாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் வீட்டில் இருந்தார்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் பள்ளி லீவ் இருந்தது ஸ்கூல் ஹாலிடேஸ் இருந்தது ஸ்கூல் லாக்டவுன் இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை அவளுக்கு இன்னும் இன்னும் சில குழந்தைகளுக்கு இதில் பழகிவிட்ட குழந்தைகளுக்கு மறுபடியும் பள்ளிக்கு செல்வது என்பது சிரமமான காரியமாக இருக்கும் இதையெல்லாம் அதாவது சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதாவது நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் காலத்துக்கேற்ப அப்பப்போ மாற்றங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நாம் அதை அடாப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் குழந்தைகளையும் அடாப்ட் பண்ணுறதுக்கு நாம் அது குழந்தைகளுக்கு வழி செய்ய வேண்டும் ஆகவே இதன் மூலமாக அந்த குழந்தைகளை நாம் மன அழுத்தத்திலிருந்து உடல் அழுத்தம் மன அழுத்தம் விருந்த குழந்தைகளை நாம் பராமரிக்கலாம் குழந்தைகளுக்கு வேண்டிய நல்ல சத்தான உணவுகள் நல்ல நீண்ட தேவையான அளவு தூக்கம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு தேவையான படிப்பு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நாம் பேச வேண்டும் குழந்தைகளுடன் பேசி அதை அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைகளை பயமுறுத்தவும் கூடாது அதாவது சில பேர்கள் குழந்தையை மிகவும் புறலட்சனாக வச்சிருக்கார்கள் பொத்தி புத்தி வைத்திருக்கார்கள் அதுபோல் பொத்தி புத்தி வைத்தோம் என்றால் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் இதுபோல் ஒரு நிலைமை வரும்பொழுது அது சமாளிக்க தெரியாது பயந்துவிடும் அந்த குழந்தைகளுக்கு பயத்தையும் அளிக்கக்கூடாது தைரியத்தையும் அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் பயத்தையும் உருவா சொல்ல வேண்டும் பயம் இருக்க வேண்டியதுக்கு இருக்கத்தான் வேண்டும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு நாம் அது இந்து உள்ள அதாவது நம்ம அரசாங்கம் சொல்வது போல் குழந்தைகளுக்கு அதாவது சோசியல் டிஸ்டன்ஸ் வைக்க வேண்டும் மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் அது க கைகளை நல்ல சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும் இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நாம் ஒரு பழக்கத்தில் உண்டாக்கிட வேண்டும் அந்த குழந்தைங்க அதுக்கு பழகி வேண்டும் தைரியம் உண்டாக்க வேண்டும் பயத்தையும் தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் பயத்தை அதிகமாக உண்டாக்கக்கூடாது குழந்தை தேவையான தான் எல்லாமும் தேவைதான் அதிகமான உடல்நிலை சூடு அதிகமாகிட்டால் ஜூரம் குறைந்துவிட்டால் ஜன்னி என்று குறுகின்றோம் எதுவும் அளவாக தான் இருக்க வேண்டும் அளவுட நாம் அதை திறத்துக்கணும் என்றால் அந்த குழந்தைகளை மிக சிறப்பாக நாம் இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தி இந்த குழந்தைகளை நாம் அந்த குழந்தைகளை எப்படி நாம் அதை நல்ல முறையில் இது மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த இந்த குழந்தைகளை இன்னும் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் சூழ்நிலையில் வருமோ சொல்ல முடியாது அதுக்கேற்ற போல் இந்த குழந்தைகளை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்